என் பிரியமான உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். நான் உங்க திருச்செங்கோடு ஹரிமாணிக்கம். இன்று இந்த பதிவில் சந்த் துக்காராம் அவருடைய வாழ்நாளில் பாண்டுரங்கன் எவ்வாறெல்லாம் வீடைகள் செய்திருக்கின்றார், மனித உடலோடு வைகுந்தம் சென்று அவருடைய ஆன்மீக கதையை பற்றி பார்க்க இருக்கின்றோம். நமது பாரத தேசத்தில் பல ஞானிகள், மகாத்மாக்கள், ஆழ்வார்கள், நாயன்மார்கள் எல்லாருமே உருவாகி இருக்கிறாங்க. இவங்க எல்லாருமே இறைவன் மேல, அவங்களுக்கு பிடித்த இறைவன் மேல ஏதோ ஒரு விதமான ஒரு அபரிமிதமான பக்தியின் காரணமாக பல வாழ்க்கைய வரலாறுகளையும் வரலாற்று உண்மைகளையும் அவங்க வாழ்ந்துட்டு நமக்கு காட்டி கொடுத்து போயிருக்கிறாங்க. அப்படி அவங்க வரலாற்றின்படி பார்க்கும்போது இந்த துக்காராம் அப்படிங்கிறவர் பாண்டுரங்கன் மகாராஷ்டிரா மத்திய பிரதேசம் இருக்கிறார்ல, அந்த பாண்டுரங்கனுடைய உண்மையான பக்தர். அவருடைய வாழ்நாளில் நிறைய லீலைகளை செய்திருக்கின்றார். அது ஒரு பெரிய சொற்பொழிவாகவே சொல்லலாம். என்னால் முடிஞ்ச அளவுக்கு சின்னதாக எந்த அளவு நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக உங்களுக்கு சொல்ல முடியுமோ அதில் வந்து இன்னைக்கு சொல்லலான் இருக்கிறேன். 16வது நூற்றாண்டு சத்ரபதி சிவாஜி ஒரு பெரிய வீரர், மகாராஷ்டிராவை ஆண்டு வந்த காலம். இந்த இவர் வாழ்ந்து வந்த காலத்தில் நாமதேவர், இவருமே வந்து பெருமாளுடைய ஒரு அவதாரம், ஒரு பக்தர் அப்படின்னே சொல்லலாம். அவரும் இவரும் சேம் அப்படின்னு சொல்லுவாங்க. நாமதேவருடைய மறு அவதாரம், எப்படி ராமர் பெருமாளுடைய அவதாரம்னு சொல்றோமோ அதே போல நாமதேவருடைய மறு அவதாரமாக கருதப்படுவார் பார்த்தீங்கன்னா இந்த துக்காராம். தேவநகரம் என்னும் ஊரில் மாதவ்ராவ் அப்படிங்கிற ஒரு பக்தர், அவருக்கு பிள்ளையாக 1598 வந்து பிறந்தார். இவருடைய தந்தை பார்த்தீங்கன்னா தானிய வியாபாரம் செய்து வருவார். அப்பாவுடைய வியாபாரம் வழி வழியாக அவங்களுடைய பிள்ளைக்கு வரும்னு சொல்ல மாதிரி இவங்களுடைய பிள்ளை, இவனோட பையனும் அதே வியாபாரத்தை செஞ்சு வந்துட்டு இருக்கிறாரு. இப்படி இவர் செஞ்சு வந்துக்கிட்டு இருக்கும்போது அவருக்கு திருமணம் ஆகின்றது. ஜீஜாபாய் கமலாபாய் ரெண்டு மனைவிகள் வந்து இருக்கிறாங்க. ஆனால் ஜீஜாபாய் மட்டும் இவருடைய வரலாற்றில் சொல்லுவதுண்டு, ஆனால் கமலாபாயும் இன்னொரு மனைவியை வந்து சொல்கிறாங்க. நாள் ஆக தந்தை தவறி விடுகின்றார். இவருக்கு பொறுப்பு வருது. இவர் அவருடைய தானிய வியாபாரத்தை பார்த்து கொள்கின்றார். கடவுளுடைய சோதனை, பாண்டுரங்கன் பக்தர்களை ரொம்ப சோதிப்பார்ல, அதனால அவருடைய செல்வத்தை குறைக்கின்றார். செல்வம் எல்லாம் குறைஞ்சு வீடெல்லாம் போயிட்டு சாதாரண ஓட்டு வீட்டுக்கு வந்துட்டு கடன் வாங்கி வாழ்ற அளவுக்கு வந்துட்டாங்க. பக்கத்து வீட்டுக்கார சௌகாரின்னு சொல்லுவாங்க, அவர்கிட்ட கடன் வாங்கிட்டு பக்கத்து ஊர்ல போய் தானியத்தை வாங்கிட்டு வரலான்னு துக்காராம் போறார். அப்படி பக்கத்து ஊருக்கு அவர் போகும்போது போயிட்டு அங்கிருந்து காசெல்லாம் கொடுத்துட்டு வண்டியில மூட்டையை கட்டி ஏற்றிட்டு வந்துட்டு இருக்கிறார். இப்ப மாதிரி இல்லை இல்ல, பல ஊருகள்லாம் மாட்டு வண்டியில கடந்து போயிட்டு வரணும், எல்லாமே கடன் வாங்கிட்டு போறாரு. ஒரு நம்பிக்கையில கடன் வாங்கிட்டு போயிட்டு ஒரு இரவு தங்குகின்றார். அடுத்த நாள் காலையில எந்திரிச்சு கிளம்பலான்னு பார்த்தா அன்னைக்கு இரவு சரியான கனத்த மழை, யாராலையும் எதுவும் பண்ண முடியல. அவர் வந்த அந்த மாட்டு வண்டி, அவர் வச்சிருந்த கொஞ்சம் கொஞ்சம் காசு, அந்த மூட்டை எல்லாமே மறைந்து போய்விடுகின்றது. காணாம போச்சு, திருடர்கள் தூக்கிட்டு போனாங்க. என்ன மொத்தத்துல இல்ல, அது என்னடா பண்றது, பகவானே பாண்டுரங்கா அப்படின்னு சொல்லிட்டு அவரையே நினைச்சிட்டு புடிநடையா வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்கிறாரு. தன்னுடைய ஊருக்கு பக்கத்துல இருந்து நடந்து போயிட்டு பாண்டுரங்கா பாண்டுரங்கான்னு போறாரு. இவருக்கு என்னதான் தானியத்தின் படி இவர் வியாபாரம் செய்தாரும், இவர்களுடைய குல தெய்வமாக விளங்குபவர் பாண்டுரங்கன், பண்டரிபுரத்தில் உள்ள பாண்டுரங்கன். அந்த பாண்டுரங்கன் மேல அப்படி ஒரு தீராத ஒரு காதல் கலந்த பக்தி இவருக்கு மட்டும் வந்தது. எல்லாரும் சும்மா சாமி கும்பிடுவாங்க, ஆனா துக்காராம் அப்படி காதலோட பக்தி பாவத்தோடு தன்னுடைய தந்தை என்னுடைய தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு ஒரு பக்தியோடு பூஜை செய்வாராம். வீட்டில் இருக்கும்போது பூஜை செய்வாராம். நிறைய பாடல்கள், இசையறிபோது அனுபவ அறிவும் சேர்ந்து இவருக்கு நிறைய பாடல்களை வந்து பாடியிருக்கின்றார். இப்படி பாடிக்கிட்டே நடந்து வராங்க. அப்போ வீட்டில் சோர்ந்து போய் உட்காந்துருக்குறாங்க. இவர் வரத்துக்கு முன்னாடி பாண்டுரங்கன் என்ன பண்ணவர் தெரியுமா, இவருடைய ரூபத்தில் வந்து மாட்டு வண்டியில் மூட்டைகள்லாம் எடுத்துட்டு வீட்டில் அந்த மூட்டையை விற்றுட்டு அந்த காசு எடுத்துகிட்டு வருவார்ல, அதை பக்கத்து வீட்டு கடன்காரர்கிட்ட கொடுத்துட்டு பாண்டுரங்கன் மறைஞ்சு போயிடுவார். அவங்களோட மனைவி ஜீஜாபாய் பணத்தை எடுத்துகிட்டு போவாங்க. அவர் வீட்டுக்கும் ஜீஜாபாய் வீட்டுக்கும் வந்துட்டு தான் போவார். ஐயோ கணவர் வந்துட்டாரு, அந்த காசை வாங்கிட்டு பக்கத்து வீட்டில் போய் போகலாம், எங்கள் இருங்க அந்த கடனை கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நன்றி கடன் உடனே செலுத்தணும்ல. இப்போ ஓடி போயிட்டு வரத்துக்குள்ளே பாண்டுரங்கனை துக்காராம காணோம். அங்கே வந்து அவர் சொன்னார், அவரும் எங்கள் என்கிட்ட வந்து இப்போ இப்போதானே துக்காராம் வந்து பணத்தை கொடுத்துட்டு போனார்ன்னு சொன்னார். இப்போ பாண்டுரங்கன் பாருங்க, அவர் மனைவி கிட்டையும் அவர் ரூபத்தில் வந்து பணத்தை வீட்டில் கொடுத்துட்டு கடனையும் அடுத்து வச்சுட்டுருக்கிறாரு. நேராக வீட்டுக்கு வரார். சோந்த கையோட பண்ணுறாங்க பண்ணுறாங்கன்னு அப்பா அவருடைய மனைவி பார்த்து வரவேற்கிறாங்க. இப்போ தானே வந்துட்டு போனீங்க, என்ன ஆச்சுன்னு போது நிலவை புரிஞ்சுது, ஓஹோ வந்தது பாண்டுறங்க நமக்கு உதவி பண்ணிட்டா அப்படின்ட்டு. இப்படியே அவருடைய பக்தி வந்து நல்லா வளர்ந்துக்கிட்டே போகுது. அந்த ஊரில் வந்து வெங்கட்ராவ் அப்படிங்கிற ஒரு நண்பர் இருக்க, நண்பர் இல்லை ஒரு நபர் இருக்கிறாரு. அவர் என்ன பண்ணுறாருனா, ஒரு பெரிய ஜாதி, என்னந்தாலும் இவர் நம்மளுடைய யாரு இப்ப நம்ம துக்காராம இருக்கிறாரு, அந்த துக்காராம வந்து ஒரு தாழ்ந்த ஜாதி தான். அந்த காலத்துல தாழ்ந்த ஜாதியில இருக்க நீ வந்து இவ்வளவு பக்தி செலுத்தலாம, உன் பக்தியை பாண்டவன் இழு ஏத்துக்க மாட்டார், உன்னுடைய கதைகளையும் பாடல்களையும் அவர் கேட்டுக்க மாட்டார்னு சொல்லி எல்லாமே அங்கிருந்த ஆத்துல வந்து வீசி எரிஞ்சிடுறாரு. அந்த ஆறு பேரு இந்திராயினி ஆறு, அந்த இந்திராணி ஆயிரம் ஆற்றுல வீசி எரிஞ்சிடறாரு. பாண்டுரங்கா நீ தான் நதிகளுக்கெல்லாம் தலைவன், நீயே கால
கண்ணனா பிறந்து யமுனை நதியில நீராடின, இந்த நதியில போட்ட எல்லாமே உனக்கே அர்ப்பணம்பான்னு சொல்லும்போது நதி தேவதை எழுந்து வந்து அப்படியே அதை அந்த ஏடுகளை அப்படியே கொடுத்து விடுகின்றார் கரையில். அன்றிலிருந்து இன்னும் அவருடைய புகழ் வந்து தெரிய வருகின்றது. பாருங்க அவருடைய பக்தி எந்த அளவு இருக்கணும் அப்படின்ட்டு. இதுக்கப்புறம் வந்து பாண்டவங்களுடைய வீட்டுக்கு இவரே வந்து, சாரி பாண்டகன் வீடு இல்லை, துக்காராமனுடைய வீட்டுக்கு பாண்டரங்கனே வந்து சாப்பிட்ட ஒரு உன்னதமான ஒரு கதையும் இருக்கின்றது. பாண்டரங்க யாராவது ஒரு விருந்தாளிக்கு உணவு விட்டுட்டு தான் சாப்பிடுவேன் இருப்பாங்க. அப்போ பாண்டரங்கனே விருந்தாளியே வந்து இவர் வீட்டில் சாப்பிட்டு இருப்பார். இன்னொரு மனைவி இருக்கிறாங்கன்னு சொன்னால கமலாபாய், அவங்களும் ரொம்ப உண்மையானவங்க தான். ஒரு தடவை அவங்களுடைய சேலை காவு ரெண்டு மூணு சேலை தான் இருக்கும், அதை துவைச்சு காய போட்டிருக்கிறாங்க. துக்காராம் அப்படி நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஒரு ஏழை பெண்மணி கிழிந்த உடைவை அணிஞ்சிருக்கிறாங்க. தாங்கி தனக்கு மிஞ்சிய தானமும் தர்மமும் சொல்லுவாங்க. ஆனா துக்காராம் அப்படி இல்லை, எல்லாம் பகவானும் கற்பனம், தனக்கு இல்லைனாலும் பக்தர்களுக்கு இருந்தா போதும்னு தன்னுடைய மனைவியுடைய சேலை எடுத்து கொடுத்துருவாங்க. அவன் அந்த ஏழை பெண்மணியும் கட்டிட்டு நடந்து வரத கமலாபாய் பார்த்துருவாங்க. அவங்க சந்தேகலாம் பட மாட்டாங்க, அவங்களுக்கு தெரியும் அவளுடைய கணவரை பத்தி. சே என்ன பண்றது, எல்லாத்துக்கும் வாரி வாரி கொடுத்துட்டா, இதுக்கு காரணம் அந்த பாண்டுரங்கன் தான். நேரம் போறேன்னு ஒரு குழந்தைகளை எடுத்துட்டு வேகமா பாண்டுரங்கன் கோயிலுக்கு போய் அவனை ஒரு பிடிச்சிடலாம் அப்படின்ட்டு அவங்களுக்கு ஒரு பக்தி. என்னடா அது, கணவன் ரொம்ப அவருக்கு அட்டாச்மெண்டா இருக்கிறாரு இப்போ அப்படின்னு ஒரு கோபம் கலந்த ஒரு பக்தியோட போறாங்க. அங்க போனா இவருடைய அந்த பெண்மணி பார்த்தாங்கல்ல, இப்ப வழியில பார்த்த அந்த பெண்மணி இவருடைய புடவை கட்டியிருந்தாங்களா, அதே பெண்மணி மாதிரியே ருக்மிணி தாயார் அந்த அவரோட கமலாபாயோட சேலையை கட்டிட்டு அழகா நின்றுட்டு இருக்கிறாரா, காட்சி கிடைச்சிருக்குது. பார்த்துட்டு அம்மா தாயின்னு கண்ணில் ஊத்திட்டு வீட்டுக்கு வராங்க. துக்காராம் கிட்ட சொல்றாங்க, துக்காராம் ஆனந்த கண்ணீர்ல அழுறார். இன்னொரு பக்கம் உனக்கு ருக்மிணி தாயாரோட தரிசனம் கிடைச்சது, எனக்கு கிடைக்கலையே, நீதான் பாக்கியவதிமான்னு சொல்லி சொல்றாங்க. அப்படியே ஒரு நல்ல விஷயம் வந்து நடந்திருக்கின்றது. அடுத்து வீர சிவாஜி இவருடைய காலத்துல ஆண்டர்னு சொன்னார்ல, அவருக்கே மக்களுக்கெல்லாம் தெரியும் போது மகாராஜாவுக்கும் தெரியல, மகாராஜாவே இவரை பார்க்க மாறு வேஷத்துல வீர சிவாஜி வராரு. அதை தெரிஞ்சுக்கிட்டா அவுரங்கசீப்னு அந்த முகலாய மன்னர் வீர சிவாஜியை பிடிக்கணுங்கிற அந்த ஹிஸ்டரி படிச்சீங்கன்னா தெரியும், இவரை பிடிக்கணும்னு வேக வேகமா அங்கிருந்து ஓடி வருவாரு. அதை துக்காராம் தெரிஞ்சுக்கிட்டு அவர் என்ன பார்க்க வந்த அந்த நபர் உன்னுடைய பக்தர், இப்ப அவரையும் காப்பாத்துன்னு சொல்லும்போது பாண்டுரங்கனே இவருடைய சிவீரசவாதியுடைய வேடத்தில் வந்து நேராக ஓடி போவார். அவரை பின்தொடர்ந்து அவுரங்கசீப் வீரர்கள் போவாங்க. இதனால வீர சிவாஜியை வந்து ஒரு பெரிய ஆபத்திலிருந்து காப்பாத்திடுவார் பாண்டுருங்க. இது தெரிஞ்சுக்கிட்ட வீர சிவாஜி என்னையும் காப்பாத்தி உங்களையும் காப்பாத்திருக்கிறாருன்னு நிறைய பொருள் எல்லாமே தருவாங்க. அதெல்லாம் ஆனா துக்காராம் ஏத்துக்கிறார், எனக்கு பாண்டுரங்கன் போதும், எவ்வளவு ஏழ்மையில இருந்தாலும் இது அவன் கொடுத்த ஏழ்மை, அவனே பார்த்துக்கிட்டும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த குஞ்சு கூட அந்த எவ்வளவு பணம் வந்தும் அதை வந்து ஏத்துக்கவே இல்லை. இதுல இருந்து தெரியுது அவர் பொருளுக்கு ஆசைப்படவில்லை, இறைவனுடைய அருளுக்கு தான் ஆசைப்பட்டு இருக்கிறான். இதுல இருந்து நமக்கு நல்லா தெரியுது. அதுக்கப்புறம் இன்னும் நிறைய நிறைய விஷயம் வந்து நடந்திருக்குது. ஒரு பக்தர் வந்து இவரப்பா இவருடைய மரத்தடியில் அவர் பார்த்துட்டு தேஜோமயமா துக்காராமை பார்த்து அவரை பாரியே ஆகணும்னு அவர்கிட்ட ஞானோபதேசம் பெறணும்னு கேட்கும்போது இவர் ஒரு பழத்தை கொடுப்பார். வாங்கினவர் வந்து அச்சோ என்னடா இது, நான் ஞானத்தை கேட்டால் பழத்தை கொடுக்குறாரு தூக்கி போட்டுட்டு போயிடுவார். ஞானிகள் எது கொடுத்தாலும் அதை மதிச்சு வாங்க நம்ம கற்றுக்கணும், அதில் ஏதோ ஒரு நுட்பம் இருக்கும். அந்த பழத்தை வீதியில் இருக்கிற சுத்தம் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் வந்து எடுத்து சாப்பிடுவார். வீட்டில் தெருவ சுத்தம் பண்ண ஏதோ ஒருத்தர் அவர் அதை சாப்பிட்டுட்டு குருத்யாயி அப்படிங்கிற பாடலாம் பாடுகின்ற சாங்கே வர்மனாக அவருடைய பக்தர்களாக அவருக்கும் ஞானம் வந்துடுது. கடைசியில் யாருக்கு ஞானம் வேணும்னு கிடைச்சாரோ அவருக்கு வரல. அதுதான் பொறுமை ரொம்ப அவசியம்னு இதுல இருந்து நமக்கு தெரிய வருகின்றது. இப்படி நிறைய கதைகளை இவருடைய வாழ்நாளில் பாண்டவர்கள் இவருடைய கூடையிலே பொருள் தரவில்லை என்றாலும் அவருடைய அருளை பூரணமாக பெற்று இருக்கின்றார். ஒவ்வொரு ஏகாதசிக்கும் விரதம் இருப்பார். யார் ஏகாதசி முடிஞ்சு துவாதசி அன்னைக்கு ஒரு பக்தருக்கு உணவு விடாமல் நான் சாப்பிட மாட்டேன்னு இருப்பார். அப்படிப்பட்ட ஏகாதசியில தான் பாண்டவங்கனே ஒரு நபராக வந்து சாப்பிட்டு விட்டு மறைந்து விடுவார். அப்பயும் பாண்டவங்கனை நினைச்சேன் இவங்க ரெண்டு பேரும் உருகுவாங்க பக்தியில. அது பிறகு மனைவிக்கு என்னென்னாலும் பாண்டவங்களுடைய அருமை தெரியும், இருந்தாலும் அவங்க முழுவதுமான ஞானம் இல்லை அவங்களுக்கு, அப்படிதான் சொல்லணும். இவர் வந்து அடிக்கடி சொல்லிட்டே இருப்பார், நான் பெருமாளை பார்க்க போறேன் அவர்கிட்டயே போறேன்னு சொல்லியிருப்பார். ஏதோ பெருமாள் அருள் இருக்கு ஒத்துக்கிறேன், அவரை நேரம் பார்க்க போறேன் வைகுண்டத்துக்கு போறேன்னு சும்மா சொல்றீங்க அப்படின்னு ஜீஜாவை சொல்லிட்டு இருப்பாங்க. ஒரு நாள் இரவு அவர் தூங்கி கொண்டிருக்கும் போது துக்காராம் கனவில் பாண்டுரங்கனே வந்து ஏக வருகின்ற ஏகாதசி திதியில் நீ நான் சொல்கிற இடத்திற்கு வந்து நில்லப்பா, அங்கே வந்து வைகுண்ட விமானம் வரும், கருட விமானம் வரும், நீ வைகுண்டத்திற்கு உடலோடு வா அப்படின்னு சொல்லிடுவாரு. மனைவி கிட்ட சொல்லுவாங்க, நான் வைகுண்டத்துக்கு போக போறேன் வான் கூப்பிடுவாங்க. நீங்க ஏதோ பெனாத்திட்டு இருக்கிறீங்க, நான் வரமாட்டேன் அப்படின்ட்டு இவங்க வேலையில் பண்ணி போடுவாங்க.
ஆனா ஊர்ல இருக்க எல்லாருமே சொல்லுவாங்க, எல்லாரும் எல்லாரும் வீட்டுல இவருக்கு அருமை தெரியும், ஊர் மக்களுக்கு இவருடைய அருமையும் நேர்மையும் பக்தியும் தெரியும், எல்லாருமே துக்காராம் பின்னாடியே பாண்டரங்கா பாண்டரங்கான்னு ஓடுவாங்க. சொல்லி வச்ச சைமரி அந்த ஏகாதசியில மேலிருந்து கருட விமானம் வருது, உடலோடு ஏறி தந்தடைய அந்த தம்புரா இருக்கும் அதோட ஏறி போய் மேல பாண்டரங்கா பாண்டரங்கா பாண்டரங்கன்னு அந்த அபங்கங்கள்னு சொல்லுவோம். எப்படி நாயன்மார்களுக்கு தேவாரம் திருவாசகம், அப்புறம் ஆழ்வார்களுக்கு பாடிய பாசுரங்கள் வந்து நாலாயிரம் திவ்ய பிரபந்தம்னு சொல்றோமோ அதே மாதிரி நமக்கு இவங்க பாடி கொடுத்தாரு இல்லையா துக்காராம், இவங்க பாடி கொடுத்தவங்களா அபங்கங்கள்னு சொல்லுவோம். அது எல்லாமே பாடிக்கிட்டு மேல போகின்றார். அப்பதான் அவர் மேல போக போக கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அந்த அருமையான காட்சியை மக்கள் ஆன்னு பாக்குறாங்க. இப்படி இவ்வளவு நாள் பக்தி செஞ்சதுக்கு பொருளை ஏத்துக்காம இவனுடைய அருளை மற்றும் நம்பிக்கையா வாழ்ந்து வந்த பக்தருக்கு இது இப்படிலாம் வாழ்நாள் கிடைக்கும் போலன்னு அவரை பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க. அப்பா அவருடைய மனைவி ஜீஜாபாய்க்கு அது தெரிய வந்து யோ கடவுளே அவரு கடவுளே கணவர் என் கணவர் சொன்னது பொய் நம்பிட்டனே அது நெஞ்சன்னு எனக்கு தெரியலன்னு ஓடி வராங்க. அதுக்குள்ள துக்காரம் மேல போய் வைகுண்டத்துல போயிடுறாரு. அவர் போற கடைசியில பாத்துடுறாங்க. அந்த இடத்துல இவங்களுக்கும் மாரடைப்பு வந்துருது, செஞ்ச தவறு உணர்ந்துடுறாங்க. இவங்களும் அந்த இடத்துல உயிரை விட்டுறாங்க. என்ன பொறுமையா அந்த இறைவனுடைய சொல்ல இறைவன் பக்தியா இருந்த அவர் கணவன் நம்பியிருந்தாங்கன்னா இவங்களும் உடனோட போயிருக்கலாம். பட் பரவாயில்ல, அந்த உடனே அவருக்கு மரணம் கிடைச்சிருச்சு. இருந்தாலும் உடலோட போகக்கூடிய பாக்கியம் வந்து தர்மராஜா யுதிஷ்டிரருக்கு அப்புறம் நிறைய பேர் இருந்தாலும் இவர் தான் நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு நம்முடைய வரலாற்றை நம்ம தெரிஞ்ச அளவுக்கு உண்மையாக உடலோடு வந்து வைகுண்டத்திற்கு சென்ற நபர்னா பாத்தீங்கன்னா துக்காராம். இப்படி துக்காராம் வாழ்நாள பல துக்கங்கள் இருந்தாலும் ராம் ராம் பாண்டரங்கான அவர் மேல பக்தி செஞ்சதுனால அவருடைய வாழ்நாள் இந்த ஒரு புண்ணியமான நாளாக அந்த வடநாட்டை இன்னும் வந்து பாத்தீங்கன்னா கொண்டாடிட்டு இருப்பாங்க. துக்காராம்னா அங்க அவ்வளவு ஒரு பெரிய மகிமை. எப்படி நம்ம நாய்மார கூட நம்ம அந்த அளவு கொண்டாடுறது இல்லை, ஒரு பூஜை வந்தா ஒரு நாள் கொண்டாடுவோம், ஆனா அவங்க துக்காராமை இன்னும் மதிப்பிடுறாங்க ஒரு கடவுள் மாதிரி. அவருடைய அவங்கங்கள் இன்னும் தினசரி பாராயணம் செஞ்சு பாடிக்கிட்டு இருக்கிறாங்க. அவ்வளவு ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு நபர் பாத்தீங்கன்னா துக்காராம். அந்த துக்காராமுடைய வாழ்நாள்ல பல அதிசயங்கள் நடந்தாலும் சின்ன சின்னதா என்னென்ன இருக்குதோ அதை நான் இந்த இடத்துல சொல்லி முடிச்சிருக்கேன். இன்னும் சொன்னா சொல்லிக்கிட்டே போலாம். இதுல இருந்து நாம இறைவன் மேல எந்த அளவு பக்தி வைக்க வேண்டும், அந்த பக்திக்கு என்ன பலன் பொறுமையாக இருந்தாலும் கிடைக்கும்ங்கிறது நமக்கு தெரிய வருகின்றது. எல்லாமே உடனோட வைகுண்டம் போக முடியுமான்னு கேட்டா அதை காட்டிலும் நமக்கு நம்பிக்கையாக இறைவன் மீது இருக்கும் போது எந்த தெய்வத்தை வேணா கொண்டாலும் சரி, ஆனா இறைவன் நமக்கு கண்டிப்பாக அருள்வான்ங்கிறது இந்த உண்மையான துக்காராமுடைய வாழ்நாள் கதையிலிருந்து நமக்கு தெரிய வருகின்றது. என்னுடைய இந்த பதிவும் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த கதையை கேட்டவங்க எல்லாருக்கும் பாண்டவங்களுடைய பூர்ணமான அருளும் கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இதே போல ஆன்மீக தகவல்களும் பூஜை மந்திரங்களுடைய சின்ன சின்ன விளக்க கருத்துக்களும் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல ஒரு கூகுள் மணி வரும், அதையும் அடிச்சிருங்க. அப்பதான் எப்போ ஆன்மீக தகவல் பதிவு செய்தாலும் உடன் உங்கள் கவனத்திற்கு வந்து சேரும். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.